வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத ரேஷன் வாங்காதவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் வாங்கிக் கொள்ளலாம் அரசு அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை அதற்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சமீப காலமாக ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் தோரம்பருப்பு உள்ளிட்ட சில பொருட்கள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்து வருகிறார்கள். இதையடுத்து ரேஷன் பொருட்களை வாங்காதவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் வகையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பொது விநியோகத் திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் 2024 மாதத்திற்கான தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை செப்டம்பர் மாதம், அதாவது நாளை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் ஆகஸ்ட் 2024 அதாவது ஆகஸ்ட் மாதம் 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கான தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஒதுக்கீட்டினை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் முழுமையாக பெற்று பயன்பெறும் வகையில் பொதுமக்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது நாளை தேதி வரையில் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.